வாய தயிரதர பிரவர்த்தா ஜேஷ்டம் உச்சாவச்சா நயன் தனேத்த மனசா சர்வேந்திரிணம் உத்தியோஜகேந்திரிய அப்பா அபிவோட ஆயுஷோ அணுவத்தி பிரத்யூத்தரகர் என்ன சொல்கிறார் இந்த வாயுவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் உடம்புல எல்லா சரீரத்தில் இருக்கக்கூடிய வாயு கபம் பித்தம்லாம் சொல்லுவாள் இல்லையா டாக்டர்கள் அதில் இந்த வாயுவை பற்றி சொல்கிற இடத்துல என்ன சொல்கிறார் வாயு தந்திர இயந்திரதரகா இந்த வாயு இல்லை என்ன ஒன்னாலும் மூவ்மெண்டெல்லாம் பண்ண முடியாது உடம்புல எப்படி இருந்ததுன்னா அப்படியே இருக்கும் அவ்வளோதான் இந்த வாயு தானே ஒன்று மூவ் பண்ண வைக்கிறது மெஷின் மாதிரி ஆக்கிறது உன்ன பிரவர்த்தகா சேஷ்டா சேஷ்டானாம் முச்சாவஜானாம் அதாவது பெரிய பெரிய விஷயம் இதுவாக பெரிய விஷயமா இருந்தாலும் சின்னதாக விஷயமா இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் சரி அத்தனையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது இந்த வயதான் நியந்தா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் அதுதான் பிரணயத்தா மறுபடியும் ஸ்டிமுலேட் பண்ணுறதும் அதுதான் அதாவது ஊக்குவிக்கிறதும் அதுதான் எதை ஊக்குவிக்கிறது மனசை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரணயத்தாச்ச மனசா சரீரத்தை மாத்திரம் இல்லை மனசையும் கொஞ்சம் ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காரணம் வாயு இதை பற்றி நம்ம பின்னாடி பேசுகிறப்ப சொல்லுவோம் இந்த ரத்த ஓட்டமே எதனால் போகிறது காற்றுனால போகிறது அது இல்லைன்னா அவுட்டு அப்படி அப்படியே உறைஞ்சி போயிடும் பிரணயதாச்ச மனசகா சர்வேந்திரியா நாம் உத்தியோஜகா இருக்கக்கூடிய அத்தனை இந்திரியங்களும் அதெல்லாம் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கிறது அதே மாதிரி சர்வேந்திரியா நாம் அபிவோடா நமக்கு காதுன்னு இருக்குது காதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் காது கேட்குறதுங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்கே கண்ணுன்னு இருக்குது இந்திரியம் அதுக்கு பார்க்குறதுங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்கே அத்தன் மாத்திரை மாத்திரை சாஸ்திர ரீதியாக சொல்லிட்டு போ அது வேற விஷயம் இதனுடைய தன்மையை புரிஞ்சுப்போம் அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடியது காத்துங்க அதே மாதிரி மனசு அப்படின்னு இருக்குன்னா அந்த மனசுக்கும் காரணம் அந்த மனசுக்கும் இப்போ மனசு சஞ்சலாத்மகம் மகா சஞ்சலம் சலம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வந்துருதுன்னு சொன்னாலே மூமெண்ட் அப்படிங்கிறது வந்துருத்துனாலே காற்று அப்போ மனசு என்னாருது அவன் மனசு பேதளிக்கிறதுங்கிறோம் மனசு அலப்பாய்றதுங்கிறோம் அப்படின்னு என்னத்தான் அதெல்லாம் பாய்றதுக்கு காரணம் ஏதோ இருக்க முடியும் ஒரு ஃபோர்ஸு அது எந்த ஃபோர்ஸு காத்து வாயு அதனால போடா ஆயுஷோ அணுவருத்தி பிரித்திய பூத்தஹா மொத்தம் நல்லா வாழணும் சரீரத்தில் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காரணமாக அமைப்பெரியுது ரொம்ப வாழ்நாளை நீட்டிக்கக்கூடியது ரொம்ப நாளைக்கு வாழணும்னு நினைக்கிறவனுக்கு அவனுடைய ஆயச கூட்டுறது எல்லாமே இதுனா வாயுதான் அப்படின்ட்டார் யார் சொல்றா சரக்கர் அதே சரக்கர் இன்னொரு இடத்துல சொல்றார் வாயு ஆயுர்பலம் வாயுர் வாயுர் தாதா வாயுர் வா ஆயுர் தாத்தா சரி வாயுர் விஸ்வம் இதம் சர்வம் பிரபுர் வாயு சகீர்த்திதா இந்த வாயுவை பத்தி சொல்கிற பத்தி என்ன சொன்னார் ஆயுகூ வாயு தான் உயிர் ஆயு பலம் உனக்கு பலம் இருக்கா அப்படின்னா எதை வச்சுன்னு சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட நல்லா இருக்கா அந்த வாயுவானது நல்ல ஸ்தித்தில இருக்கா ஏன்னு கேட்டா நம்ம மூணு ஒரு தெம்பை இப்படி கூட்டுறணும்னு நினச்சாலே அதில் அந்த வாயுனுடைய பலம் தான் நினச்சி பார்த்தா ஒரு நல்ல யோஜனை பண்ணி பார்த்தா தெரியும் ஒரு ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட வருதே அந்த ஃபோர்ஸ் என்ன தான் யாருக்கு ஃபோர்ஸு அந்த காற்று பண்ணுற வேலை தான் அதனால வாயு பலம் வாயுர் தாத்தா இந்த உடம்ப பாதுகாத்து வச்சுட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் எது இதுனா அதுதான் வாயு தான் அப்புறம் வாயு விஸ்வமிதம் இந்த ஹோல் வேர்ல்டே நிற்கிறதுனா எதுனால நிற்கிறது வாயுனால அது ஒன்று ஒன்று இடிச்சிக்காமல் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வாயுவில் தான் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன்லாம் அப்படியே ஒன்று ஒன்று ஃபோர்ஸு எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு பார்க்கணும் பிளானட்ஸ் சொன்னால் அத்தனையும் மூவ் ஆகிட்டு இருக்கு பூமின்னு சொன்னால் சுற்றிகிட்டே இருக்கு அப்போ சுற்றின்னு அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆற்று வாயுனுடைய பலவிதமான குவாலிட்டிஸில் இந்த ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறதுங்கிறது அதனால் சொன்னார் அவர் ஆயு விஸ்வமிதம் பிரபுஹூ வாயுச்ச கீர்த்தி தகா அதனால் எல்லாத்துக்கும் மேலே நீ என்னென்னலாம் சொல்லி இதான் காரணம் இதான் காரணம் இதான் காரணம் இதுதான் சிறந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு போனேன்னா கூட எல்லாத்துக்கும் மேலே வந்து நிற்கக்கூடியது இதுனா வாயு வாயு இல்லைன்னா ஒன்றும் இல்லை லோஸ் அப்படின்ட்டு சரக்கர் அதேமாரி ஜெகநாத பண்டிதர் சொன்னார் வாயுரேவ மகியபூதம் வதந்து நிகிலா ஜனாக வாயுரேவைஷ பூதானாம் இது மன்னியாமகே வயம் பொதுவாக பூப்பிலாம் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கிற பூப்பிலாம் என்ன சொல்கிறேன்னா மகாபூதம் வாயு தான் மகாபூதம்னு யார் சொல்கிறாருன்னா வதந்து நிகிலா ஜனாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறேன்னா வாயு என்ன அப்படின்னா அது ஒரு எலிமெண்ட்டுன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் பூதங்களில் ஒன்றும் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்னு அஞ்சு பிருத்திவிங்கிறது பூமி பிருத்திவி அப்புனக தண்ணி ஜலம் இருக்குது சுற்றி சுற்றி தேஜஸ்ங்கிறது உஷ்ணம் சூரியனுடைய ஒளி இருக்குது இந்த உஷ்ணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க பிருத்திவி அப் தேஜஸ் வாயு அப்புறம் ஆகாசம் இத்தனையும் ஆகாசத்துக்குள்ளே இருந்துட்டுருக்குங்க ஸோ இந்த அஞ்சு பூ இப்போ வாயுன்னு எதாவது கேட்டால் என்ன இப்போ சொல்லுவோம் பதில் அப்படின்னா இந்த விஷயம் அஞ்சு விஷயத்துக்கு இந்த அது வா பஞ்சபூதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போடுவாள் அதுதான் பண்டித ஜேனா அப்படி சொல்கிறார் இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுதான் வாயுரேவ மகாபூதம் இப்படிதான் பெரிய பூதம்னு சொல்லுன்னு கொண்டிருப்பான் பஞ்சபூதங்களில் ஒன்று வதந்தூ நிகளா ஜனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் ஆனால் ஆயுரேவை மஞ்சாமகே வயம் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா அவ இருக்கட்டும் வாயுன்னு சொன்னால் தெரியுமா அதான் ஆயுசு அதான் ஆயுள் அப்படின்னு தான் அதான் உயிரே எவ்வளோ பஞ்சபூதா நான் உயிர்னு சொல்கிறேங்க ஆயுள் அப்படின்னு சொன்னார் அப்போ அதுலேருந்து என்ன தான் எவ்வளோ முக்கியம் அந்த உயிர் இல்லைன்னா உடல் உள்ளே சரீரத்துக்கு உள்ள இந்த உயிர்ங்கிறது ஒன்று வச்சுன்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த உயிர் போயிடுதுன்னு எதை சொல்கிறோம் உயிர் போயிடுதுன்னு சொன்னால் இது வெறும் கட்டை வெறும் பணம் சவம் அதை போய் பெருசாக அதுக்கு பேர் இருலாம் அப்புறம் கிடையவே கிடையாது அது இதுங்க ஆரம்பிச்சிருவா அதை தூக்கிணும்போ அப்படிம்பா அப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஒரு பேரும் கூட அதனால் இந்த உயிர்ங்கிறத எது அப்படின்னா வாயு புராணம் போச்சுன்னா போச்சு அந்த புராணங்கிறது எது வாயு அப்படி கொண்டு நிறுத்தினார் இருக்கும் அழகான வார்த்தை அதனால் ஆயுரேவ பூதானாம் இதி மஞ்யாமகிவையும் நான் நினைக்கிறேன் அப்படின்றது அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் ாயு ஸ்திதோ தேகே தாவத் ஜீவனம் உச்சதே மரணம் தச நிஷ்கிராந்தி தத்தோ வாயும் நிரோதையேத்தினார் இப்போதான் கொண்டு வர இந்த வாயு என்ன பண்ணணும்னு சொல்கிறார் இதில் அட்டயோக பிரதிபிக்க பிரிதிபிக்கால் அதாவது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி யாவத் வாயு ஸ்திதோ தேகே தேகம்னா சரீரம் இந்த சரீரத்தில் எத்தனை எந்த எவ்வளோ வரைக்கும் எத்தனை நாள் வரைக்கும் இந்த காற்று இருக்கோ வாயு இருக்கோ தாபத்து ஜீவனம் முச்சது அது வரைக்கும் உயிர் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த வாயு பிடிச்சா போச்சு மரணம் தசிய நிஷ்கிராந்தி காற்று இந்த உடம்பு விட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மரணம்னு பேர் மரணம் தசிய நிஷ்கிராந்தி தத்தோ வாயும் நிரோதையே அதனால் வாயுவை பிடிச்சி வச்சுக்கோ சரீரத்தில் காற்றப்படி காட்டடைத்த பையங்குற போது பையில் போ ரொப்பி ரொப்பி வெயி காத்த அப்படின்னு சொல்லி அட்டயோக பிரதிகிப்பிக்கல அதனால் மூச்சப்பிடி அப்படின்ட்டேன் அதுதானே மூச்சுன்னு சொல்கிறோம் உயிர்னு சொன்னாலும் சரி மூச்சுன்னு சொன்னாலும் சரி உயிர் மூச்சுன்னு சேர்த்து சொன்னாலும் சரி கேட்டு வாஷ் பிடி மாதிரி ரைட்டு அதை பிடிச்சி வச்சுக்கோ வந்துட்டேன் அடுத்தது ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் ி வினா சமதம் யாதி சுகம்ிதம் ஜத்தும சரீரம் கி வினா சமதா யாதி தாருபி வினா வாயு காத்து சரீரத்தில் இல்லைன்னா அது தாருபி சமம் யாதி அது மரக்கட்டை மாதிரி தான் மரக்கட்டையும் ஒன்று தான் இந்த சரீரமும் ஒன்று தான் காற்றுல என்ன வாயு பிராணஹா அந்த வாயு தான் உயிர் சுகம் வாயு அது சுகமாக இருக்குது நமக்கு சுகத்தை கொடுக்குறது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணணும்னு நினச்சா அது வாயு 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 சர்வமிதம் ஜெகத்து இந்த உலகமே வாயு தான் வாயு இல்லையே உலகம் இல்லைங்கிற மாதிரி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம்